அந்த கப்பல் படத்தோட டைரக்டர். இந்த படம் பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை பேஸ் பண்ண சப்ஜெக்ட், ஓவர் பொசிசிவ்னஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது அதோட பேஸ் லைன். ஸோ அதை ஒரு சீரியஸ் வேல இல்லாமல் ஒரு காமிக்லாம் சொல்லியிருக்கேன். இது ஒரு கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னர், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்கும். என்னோட காஸ்டியூம் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாக்லேட் கேண்டியை பற்றி பண்ணியிருக்கேன், அது கேண்டியோட காஸ்டியூம்ஸ் எப்படி உங்கள் கேண்டி டைப்லேயே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாக்லேட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் எப்படி அது உருகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சாக்லேட் அண்ட் கேண்டி ஓவரால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி தான் படம் வந்திருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் யோசிப்பீங்க கண்டிப்பாக. இந்த படம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இன்னும் நல்லா எலாபரேட்டாக நீங்கள் திங்க் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லோரும் படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நான் தமிழோட கேட்டுக்கொள்கிறேன். காதல் கசாட்டா பாட்டு, அந்த பாட்டு ஒரு ரெகுலர் லவ் சாங். ஆனால் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்த்திக் நடராஜன்கிட்ட சொன்னப்போ நான் ஸ்வீட்ஸ் வச்சு பண்ணலாம், ஸ்வீட்ஸ் ஒரு காதலோட அந்த இனிப்புத்தன்மை எவ்வளவு இனிப்பானது காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் வந்து இனிப்பு வகைகளை வச்சே வந்து அந்த கதாநாயகியை வர்ணிக்கலாம், இனிப்போட தன்மைகளை வச்சு ஒரு கதாநாயகனோட தன்மையை சொல்லலாம், இது மாதிரி அந்த ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு தான் அந்த காதல் கசாட்டம். அந்த பாட்டுக்காக ஃபுல்லாக என்னென்ன ஸ்வீட் வகைகள் இருக்குன்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை வந்து அந்த ஸ்வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் அதில் வந்து ஒரு சரணம் வந்து இந்த கேண்டி க்ரஷ்னு ஒரு கேம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. எத்தனை பேர் இங்கே விளையாடிருப்பீங்கன்னு தெரியாது, அந்த கேம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்ததுனால சரி எனக்கு யூஸ்வலி இந்த மாதிரி மொபைலில் வீடியோ கேம்ஸ் விளையாட பிடிக்காது, இந்த பாட்டில் எழுதலாம், அந்த கேண்டி க்ரஷ்ன்றது வந்து இந்த கேண்டி இந்த தீமில் இருக்குது அதை உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த இதை டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ பாட்டு முடிச்ச சில இதில் வந்து சுகர் லெவல் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதான் இந்த மாதிரி சில பாடல்கள் எழுதும் போது அதோட சைட் எஃபெக்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சைந்தவி அண்ட் சத்யபிரகாஷ் ரொம்ப அழகாக பாடிருந்தாங்க அந்த பாட்டு. இது காதல் வந்து எவ்வளோ இனிப்பானதுன்னு சொல்கிற ஒரு பாட்டு ஒரு சைடில் இருக்கும்போது அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டில் இன்னொரு ஒரு பாட்டு காதல் எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஒரு கப் ஆசிட் எடுத்து ஐஸ் போட்டு குடிப்பியா, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே போய் தலை வச்சு படுப்பியா, ஆடுன்னு டேக் மாட்டிக்கிட்டு கசாப்பு கடையில் நுழையிறியே, காலி காதல் வந்தால் லைஃபே காலின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ இது வந்து இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சாங்கும் வந்து ஒரே படத்தில் வந்து வச்சது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கார்த்திக் நடராஜ் ரெண்டு பேருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்து படங்கள், எனக்கு நிறைய புது முக இயக்குநர்கள் முதல் தடவையாக அவங்க கூட வேலை பார்க்கும்போது அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், அதனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேணாம், எனக்கு ரெகுலரான சாங் கொடுங்க, சாங் கேட்டவுடனே எல்லாம் கேட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திக் அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வேணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக போகலாம், எவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு அது அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேண்டி ஸ்ட்ரீட் செட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் கோரியோகிராஃபி காஸ்டியூம் எல்லாமே. ஸோ என்டையர் டீம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கபிலன் அவர்களோட எக்கச்சக்கமாய் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆல்பமாக வந்திருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் இந்த டிசம்பர் மாதம் வருது. ஸோ பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். நன்றி, வணக்கம். தினேஷ் கப்பல் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். என்னோட தேர்ட் ஃபிலிம் ஆஃப்டர் சுதுகோம் அண்ட் தெகிடி. இந்த படம் கார்த்திக்கு தேங்க் பண்ணோம் பிரதர், அவரும் நானும் வந்து காலேஜ் சீனியர்ஸ். அப்புறம் சங்கர் சாருக்கு, ரத்னகிரி சாருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம், என்ஜினியரில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த டீம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிசிஷன் சோஸ் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த படம் ஐ ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு தேங்க் தேம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் சங்கர் சாரை பார்க்க வச்சு இப்போ சங்கர் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க, பிடி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் யூ ஆல்சோ லைக் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் நடராஜன் சங்கரன். மோர்கூடம் ஓகே எம்கே, அப்புறம் வந்து கப்பல், ரொம்ப ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் இது. நான் ஃபஸ்ட்டு கார்த்திக் வந்து எனக்கு இந்த ஒன்லைன் வந்து பிரசாதில் வச்சு தான் சொன்னார் காலையில், சும்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் படித்து பார்த்தப்பே எனக்கு வந்து இது ஒரு ஷுவர் என்டர்டெயின்மெண்ட் ஹிட் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து
கால் காசட்டா பாட்டு தான் வந்து ஆரம்பித்தோம் கார்கி சாரோட வரிகளில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வரிகள், அந்த ஒரு ரெக்கே ஸ்டைலில் அந்த டியூனில் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமாய் கபிலன் சார் வரிகளில் ரொம்ப ரொமான்டிக் நம்பர். கால் காசட்டா வந்து சத்யபிரகாஷ் சைந்தவி ராப்பர் யூகி பர்வீன் பாடியிருக்காங்க. எக்கச்சக்கமாய் வந்து அல்ஃபோன் ஜோசப் அங்கிதா அப்படின்னு ஒரு டெபியூ சிங்கர் பாடியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து காளிப்பாசங்கடா சாங்கு. அந்த சாங்கை பற்றி கார்த்திக் சொல்லும் போது ரெண்டு குரூப்பு கெட்ட வார்த்தையில் பேசி திட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ரெண்டு பேர் கெட்ட வார்த்தையில் திட்டுறது எப்படி பாட்டு போடுறது அப்படின்னு. அப்போ சரி, வழக்கமாக வந்து ஒரு ஹீரோவை புகழ்ந்து இல்லை ஒரு வில்லனை புகழ்ந்து அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு குரூப் சண்டை போட்டுக்கிற மாதிரி பாட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து அவரோட வரிகளில் கலக்கியிருக்காரு, காளி பசங்கடா கலிஜி போயிட்டுடா, காளி பசங்கடா கலிஜி போயிட்டுடா, கழுவி ஊத்துறா கான்செப்ட் போயிட்டுடா, காலமாட்டையே கதற கதற தான் கழுத கூட காதை பொத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி பாட்டு ஃபுல்லாக அப்படி போகும் வரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒரு டப் ஸ்டெப் ஸ்டைலில் ஃபோக்கோட பேக்ரவுண்டில் இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை யார் பாடுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்து எனக்கு ஒரு கார்த்திகன் சொன்னார். எனக்கும் அந்த மைண்டில் ஃபஸ்ட்டு வந்தது சந்தோஷ் நாராயணோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணோட வாய்ஸ் தான். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி போட்டு காமிச்சப்போ உடனே சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணார். தேங்க்ஸ் டு சந்தோஷ் நாராயணன். அது பாசிபிளாக்குன ஐ ஸ்டுடியோஸ் சுதனுக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ், ஏன்னா அவர் இல்லைன்னா இது பாசிபிள் இல்லை. கப்பல் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் எப்படி ஸ்கிரிப்ட் படித்தேனோ அப்படியே பண்ணியிருக்காரு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் படத்தை. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள், பாட்டு எல்லாருமே சீரியலில் கேளுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் கார்த்திக் பிரியதர்ஷன். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்கேன் நான். என்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கார்த்திக் சார்க்கும் ஐ ஸ்டுடியோஸ் உள்க ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நாளாக வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சீன்ஸ் வேர் ஆல் பியூட்டிஃபுல். ரொம்ப கணக்கெலாம் இருக்கும். என் கூட நடித்த அர்ஜுனன், வெங்கட், கர்ணா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. வைபவ் சார் தான் ஹீரோ, விட்டு வி சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுதான் என்னோடய முதல் படம். ஆஸ் எ டெபியூட்டன்ட் ஐ கான்ட் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் ஓப்பனிங். ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ. கப்பல் படத்தில் ஹீரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். என் கூட கர்ணா, வெங்கட் சுந்தர், கார்த்திக் நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லவ்வுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு வார் அதான் இந்த படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் தான். விடிவி கணேசரும் இருக்காரு. ஸோ இந்த கேஸ்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு காமெடி படமாக தான் இருக்குன்ட்டு. கார்த்திக் சார் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன கேஸ்ட் பண்ணதுக்கு. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. கப்பல், இது நாங்கள் ஒரு எட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிளில் சமோசா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு படம் தான் கப்பல். கார்த்திக் சார் கிண்டெல்லாம் இங்கே சொல்லுவார் டைரக்டர், ஆக்சுவலி சமோசா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை அந்த அதுதான் உண்மை ஆக்சுவலி. சும்மா ஒரு ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு படம் தான் கப்பல். ரொம்ப பிடிச்சது ஸ்கிரிப்ட் கேட்டோடனே. என்ன என்ன ஒரு சொல்லியிருந்தாரோ அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அது பண்ணியிருந்தார். ஆக்சுவலி அந்த பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் சேர்க்குற மாதிரி எஸ் பிக்சர்ஸ் விச் இஸ் அன்இமேஜினபிள் எங்களுக்கு பார்க்கும். என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் கொடுத்தோடனே அந்த பொண்ணு ஓகே சொன்ன மாதிரி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சோ ஹாப்பி டு ஹாவ் இன்னும் சங்கர் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணார். இன்னொரு ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் எண்ட் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு 3 days வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் எங்களுக்கு கொடுத்தாரு ஆக்சுவலி. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் சங்கர் சார். ஃபஸ்ட்டு தினேஷ் வந்து சூதுகோவம் அப்போ கமிட் ஆகியிருந்தார். அவர் ஃபஸ்ட் டே சூதுகோவம் கமிட்டாக இருக்காரு. செகண்ட் டே நான் வந்து கேமராமேன் தினேஷ் அவரை நான் கூப்பிட்டு பேசுகிறேன். இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன் ஆரம்பிக்க போது, ஸோ செகண்ட் ஃபிலிம் தான் உங்களது அப்படின்னாரு. ஸோ அவர் என் கூட இந்திரன் ஒர்க் பண்ணியிருக்காரு, ராண்டி சார் அசிஸ்டண்ட்டாக. நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் எப்படி அவர் ஒர்க் பண்ணார்னா, இப்போ நான் போய் ஒரு சீன் சொல்லுவேன், நான் அது சரியாக சொல்லியிருப்பேனானே தெரியாது, பார்த்தா ஷார்ட் வச்சுருவாரு.
நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே கிளீனாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார். மியூசிக் டைரக்டர், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், டே நைட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். எப்படின்னா ஒரு நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன், அவர் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் டியூன்ஸ் காமிப்பார், அந்த டியூன்ஸில் உங்களுக்கு எதை செலக்ட் பண்ணுங்கள், எந்த ஜானர் செலக்ட் பண்ணுங்கள் அப்படிம்பாரு. அந்த ஜானர் செலக்ட் பண்ணுவேன், அப்புறம் அந்த ஜானரில் ஒரு அஞ்சு டைப் ஆஃப் டியூன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அஞ்சஞ்சு டியூன் கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு, எல்லாருமே சாங் சூப்பராக வந்திருக்கு. ஈவன் சங்கர் சார் சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சாங்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு நானும் கார்க்கியும் எந்திரனில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரோட ஃபஸ்ட்டு பாட்டு ரஜினி சார் கேட்டது இரும்பிலே இதயம், இரும்பிலே இருதயம் முளைக்கிதே அப்படின்னு. அவரோட ஃபஸ்ட்டு வரையும் நான் தான் படிக்கிறேன். ஏன்னா சங்கர் சார் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு காக்கி சார் எழுதிட்டு மெயில் அனுப்புவாங்க, அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சங்கர் சார்ட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெயில் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறேன், அவ்வளோ அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம படம் பண்ணால் கண்டிப்பாக காக்கியை வச்சு பாட்டு எழுதணும் அப்படின்னு என் மைண்டில் இருந்துச்சு, அது நிறைவேறிடுச்சு. கார்க்கி சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு சாங். இன்றைக்கி காதல் கசட்டாக தான் இந்த ஆல்பமில் டாப்பிங் டாப் ரேங்கில் இருக்குது. யார் கேட்டாலும் காதல் கசட்டா காதல் கசட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வைபவ் எனக்கு வந்து கோவா படத்தில் அவர் பண்ண அந்த சேட்டைகள் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சரி நம்ம படம் பண்ணும்போது இவரெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சிடென்டலாக இந்த பண்ண ஸ்கிரிப்டுக்கும் வைபவுக்கும் அவ்வளோ பொருந்தி போச்சு. என் மைண்டில் என்ன மாதிரியான நான் கேரக்டர் விஷுவல் பண்ணணும் அது அப்படியே வைபவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அப்படி தான் இந்த படத்துக்கு குள்ள நான் வைபவட்ட கதை சொன்னேன், சரி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு நான் ஒன்லைன் சொன்னேன், இமீடியட்டாக ஓகே சொன்னார். அப்புறம் கதை டெவலப் பண்ணிட்டு போய் சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார், பண்ணலாம் அப்படின்னாரு. இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக கருணாகரன் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்தே எனக்கு ரொம்ப அவர் தெரியும். என்னென்னா அவர் நலனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருப்பாரு. நான் ஆக்சுவலாக அவர் தான் நலன்னே நினச்சிட்டு இருந்திருக்கேன் ரொம்ப நாள். ஆனால் அதுக்கப்புறம் நான் நலன் இல்லைங்க, நலன்கார் ஒரு சூதுகோன்னு ஒரு படம் எடுத்துட்டுருக்காரு, நான் வந்து கருணாகரன் அப்படின்னாரு. ரொம்ப அவரும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இப்போ கார்த்திக் இந்த படத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஷார்ட் ஃபிலிமில் உள்ளவர் தான். அவர் பயங்கரமாக நடிப்பார், செமையாக நடிப்பார். அவர் சின்னதாக ஒரு இது மாதிரி அப்படின்னு சொன்னால் போதும், அவர் சொன்ன 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிப்பார்னு சொல்லலாம். அது மாதிரி அவ்வளோ பயங்கரமாக நடிப்பார். சங்கர் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு, போய் விருப்பப்படுறவங்க போய் அப்ளிகேஷன் கொடுங்க அது மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்துருந்தேன். அது மாதிரி ஒரு 400 பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரில நான் எப்படி செலக்ட் ஆவேன்னு, அதுதான் சொல்கிறது என்ன நடக்க அப்படின்னே தெரியல. ஸோ அவரை பார்த்து தான் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்டேன். அவரோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். அது அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ண முடியலனாலும் கடைசியில் அவர்கிட்டே போகிற மாதிரி ஆயிடுச்சு படம். அவர் படம் பார்த்தாரு. ஃபஸ்ட்டு நான் அதை எப்போதான் பேசிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சார், அது மாதிரி படம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடியூசர் கமிட் ஆகிட்டேன், ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறேன், எல்லாமே அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முதல் நாள் போயிட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேன், நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன், பயமாக இருக்குது சார் அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார் பயம் இருக்கணும் அதான் நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போ ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாரு, நல்லா பண்ணு நல்லா வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு தான் அவரை போய் பார்த்தேன். முடிச்சுட்டு சாங் சீடி கொண்டு போய் அவர் கொடுத்தேன், சாங்ஸ் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் ஒரு 1 வீக் கழிச்சு கால் அடித்தார், சாங்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், படம் பார்க்குறீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். ஆ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு நீங்கள் டைம் செட் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவர் வந்தார், வந்து படம் பார்த்து ஒரு செகண்ட் சீனில் சிரிக்க ஆரம்பித்தார். அவர் ஆல்மோஸ்ட் என் டைட்டில் கார்டு வரைக்கும் சிரிச்சுட்டு சமயம் பண்ணியிருக்கடா வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் நான் அவர் 2 டேஸ் கழிச்சு அவருக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருக்காவது சேல் பண்ணலான் இருக்கோம் சார், நீங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா அப்படின்னா, எடா ஐடியாஸ்லாம் இருக்குது பட் திடீர்னு கேட்டோன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு யோசிக்கிறதுக்கு அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 1 வீக் டைம் அடிச்சுட்டு திருப்பி கூப்பிட்டாரு,
சரி வா நம்ம பண்ணலாம் அதை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அது சங்கர் சார் கைக்கு போச்சு. சங்கர் சார் கைக்கு போனோன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் அதை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது எங்கள் எல்லாருக்குமே, எனக்காக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், வைபவாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு என்ன, அங்கே ஒரு 15-20 படி தாண்டி போன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துல யாருக்கும் இப்படிலாம் அமையாது, எங்கள் எல்லாருக்குமே அது அமைஞ்சது. ஸோ அதுக்கு காரணம் சங்கர் சார் தான். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.